कृष्ण गोपिका जना प्रमद संकुलाह कृष्ण पंकजे क्षण अमृत धारया कृष्ण संप्लुता इव स्तिमिततां कृष्ण ददुस्त्वत्पुरोगताः। கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணியமெனும் நல்விருந்தின்னாதனாம் நாமரசத்தின் இனிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரி நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி ததாகசிதமுத்திதம் த்ருபத நந்தனா அபிமயோகோ அபங்ககலயா விபோ கிமபி தாவதுஜ்ருஜம்பயன் தராபரநிராகிருதோ சபதி நாமபீஜம் வபன் ஜனார்த்தனமருத்புரி நிலய பாகிமம் ஆமயாத். துரியோதனன் அவன் மயங்கி பலவிதமான காரியங்களை பண்ணதை பார்த்து திரௌபதியும் பீமனும் சிரிச்சா. அப்படி சிரித்த உடனேயே சிரித்தது மாத்திரம் இல்லாமல் திருதராஷ்டிரனுடைய பிள்ளைக்கு கண்ணு எங்கேயாவது தெரியுமா, இப்படித்தானே நடந்துப்பான், செவத்தில் மோதிக்காமல் என்ன பண்ணுவான்னு பீமன் சொன்னதும் பல விதத்தில் கோபத்தை துரியோதனனுக்கு தூண்டுவதாக அமைஞ்சது. அதை பார்த்த உடனேயே அவன் ஒரு சபதம் பண்ணிட்டான், எவ்வளவு விரைவில் முடியுமோ இந்த பாண்டவர்களை நெடுத்தருவில் நிற்க வைக்கணும், காட்டில் இவர்களை திரௌபதியோடு அலைய வைக்கணும், திரௌபதியை நாம் வந்து பரிபவப்படுத்தணும், பல பேர் இருக்கக்கூடிய சபையில் நம்ம அவமானப்படுத்தணும், இதை பண்ணுற வரைக்கும் நான் ஓயமாட்டேன் அப்படின்னு அவன் ஒரு சபதத்தை மனசுக்குள்ளே எடுத்துண்டு இப்படி ஒரு வாழ்வா இவர்களுக்கு, சப்பாத்தி காட்டில் இப்படி ஒரு மயன் சிருஷ்டி பண்ணி ஆடம்பரமான ஒரு மாளிகையா, இதெல்லாம் இப்படி ஒரு நிதி குவியல்களா, எல்லாத்தையும் இவர்கள் தோத்துட்டு நிற்கக்கூடிய காரியத்தை நான் கண்டிப்பாக பண்ணுவேன், இல்லைன்னா என் பேர் துரியோதனன் இல்லை அப்படின்னு கோபத்தோடு குருவாயிருப்பா. அவன் சபதம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறான். பட்டத்திரி சொன்னார், இந்த ஒரு சரித்திரத்தோட நீதியே குருவாயிருப்பா என்ன, உன்னோட பிரேரணையினால தான் இது நடக்கிறது, பாரத யுத்தம் வந்தால் தான் பூபாரம் குறையும், பூமாதேவி எனக்கு அதர்மம் பாரம் அக்கிரமக்காரர்களுடைய ஒரு பெரிய பலு தாங்க முடியல, அந்த பாரத்தை நீ குறைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணவே தான் கிருஷ்ணாவதாரம் நீ எடுத்திருக்க, கிருஷ்ணாவதாரமும் கிட்டத்தட்ட பூர்த்திக்கு வந்துடும் போல இருக்கு, அதனால என்ன பண்ணுறது, இது போல சின்ன சின்ன லீலைகளை பண்ணி நீ யுத்தத்தை உண்டாக்கி அதில் பூபாரத்தை குறைக்கணும்ன்ற ஒரு தீர்மானமாக இருக்கிறதுனால துரியோதனனுக்கு நீ தான் சங்கல்பத்தை பண்ண வச்சிருப்ப. ஆனா இதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய நீதி என்னன்னா, ஒருத்தர் திடீர்னு கீழே விழுந்தா செய்வதற்கரிய ஒரு காரியங்களை தெரியாம பண்ணால் அவர்களை பார்த்து சிரிக்க கூடாதா, நம்ம குடும்பத்தையே சேர்ந்தவர்களாக இருந்தா கூட அவர்களை தூக்கி விடணும், ஆறுதல் சொல்லணும், பார்த்து வரக்கூடாதா, ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்கறது வந்து அனுகூலமான வார்த்தைகளா இருக்கும், விழுந்தவர்களுக்கு அது ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். ஆனா இந்த துரியோதனன் கீழே விழுந்த உடனேயே இவர்கள் சிரிச்சது தான் இவர்கள் கஷ்டப்பட போறதுக்கே பின்னாடி காரணமா இருக்கு, அதுவும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சட்டுன்னு ஒரு சிரிப்பு வரக்கூடாது, சிரிப்பு வரலாம், நாமும் ஒருத்தனை பார்த்து ஏளனமாக பேசலாம், எப்படி இருக்கணும்னா நாம பழகக்கூடிய இடத்துல நம்முடைய ஹிருதயத்தை தெரிஞ்சுட்டு அந்த ஹிருதய சுத்தத்தோட இருக்கணும். கண்ணனை அர்ஜுனன் விளையாட்டா பேசலாம், அர்ஜுனனை கண்ணன் விளையாட்டா பேசலாம், பீமன் அர்ஜுனனுக்குள்ள ஒரு விளையாட்டு இருக்கலாம்,
எப்பவத்தன் நம்முடைய ஒரு குடும்பத்தின் பேர்லயே ஒரு பொறாமையோடு இருக்கானோ அவன் விழும்போது இவர்கள் சிரிக்கலாமா? அது அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. இல்லைன்னா அந்த ஹாஸ்யமோ கேலி பேச்சோ கேலியான ஒரு செய்கைகளோ ஒரு பெரிய போருக்கே வகிவழுக்கும், ஒரு குடும்பத்தையே பெரிய கஷ்டத்தை உண்டாக்க வைக்கும்ன்றதெல்லாம் குருவாயிருப்பா இந்த சரித்திரத்தில் ஒரு நீதியாக எடுத்து நீயும் பூபாரத்தை குறைக்கலாம்ன்றதுல துரியோதனனுடைய ஒரு பெரிய கோபத்தை பார்த்து ஆனந்தப்பட்டையாமேனு ஜனார்தன மருத்புரி நிலஜ பாகி ஆமயாத்து தசகத்தையும் ஸ்லோகத்தையும் முடிச்சுட்டார் பட்டத்திரி. என்ன சொல்லி முடிச்சார்? வழக்கம் போல ஒவ்வொரு தசகம் முடிய செய்யும் நான் வாத்தரோகத்தால இந்த நாராயணியத்தை குருவாயூரில் எழுதின்னு இருக்கேன், என்னுடைய வியாதியை போக்குன்னு கேட்பார். அப்படித்தான் முடிக்கிறார். ஆனால் ஒரு பிரார்த்தனை வைக்கிறார், ஜனார்தனா இந்த ஸ்லோகம் தசகம் முடியச்சே நீ பூபாரத்தை குறைப்பதற்காக வழி பண்ணுட்டேன்னு முடித்தேன். பூபாரத்தை குறைக்கணும்னா பல பேரை அழிக்கணும், அதுக்காக பூபாரத்தை குறைக்கக்கூடியவர்களுடைய வரிசையில் பட்டத்திரியான என்னையும் நீ சேர்த்துக்காத, மற்றபடி நீ பூபாரத்தை குறைச்சிக்கோ, ஆனால் என்னுடைய வியாதியை நீ போக்குன்னு மருத்புரி நிலஜ பாகிமம் ஆமயாத்து அப்படின்னு 85வது தசகத்தை பட்டத்திரி பூர்த்தி பண்றார். அதனுடைய தமிழ் பாசுரம் கண்ணா வீமல் பாஞ்சாலி கார்ந்த சிரிப்பை கடை கண்ணால் தன்னே கண்டு தூண்டி விட்டீர், தாம் அப்பொழுதே பூபாரம் முன்னி குறைக்க வித்திட்டீர், மூலம் உலக ஜனார்தனரே மண்ணு மாறுதா காரம் அலியல் வாதம் கண்ணா உன்னோட ஒரு கடைக்கன் பார்வையாலத்தான் அவர்கள் சிரிச்சா, பீமன் இப்படி பேசினான், எல்லாத்துக்கும் நீதான் காரணம், என்ன நீ காப்பாத்துன்னு சொல்லி தசகத்தை பூர்த்தி பண்ண பட்டத்திரி 86வது தசகத்தை துவங்குவதற்கு தயாராகிறார். அதற்குள் நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய ஒரு திவ்ய தரிசனம். திருக்கோயில் உங்களுக்கு கவனத்தில் இருக்கும், தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சேத்துப்பட்டியிலிருந்து சுமார் 11 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கக்கூடிய பெரிய குழப்பலூர் என்னும் கிராமத்திலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய கரதூஷண பெருமாள் திருக்கோயில். இந்த திருக்கோயிலுக்கு எதிரே ஆஞ்சநேயன் தனி சன்னதியாக திருவடி கோயிலாக காட்சி அளிக்கின்றார். இதோ அந்த திருவடி சன்னதியை நெருங்கிவிட்டோம். சிறிய விமானம், அதிலே ஒரு அழகான முகப்பு, அதன் நடுவிலே ஹனுமன் சுதாரூபத்திலே இரு கைகளையும் கூப்பிக் கொண்டு கதையையும் தாங்கிக் கொண்டு நின்ற திருக்கோலத்திலே காட்சியளிக்கின்றார். அவருக்கு இருபுறமும் கருடன் அமர்ந்த திருக்கோலத்திலே அனைத்து புறங்களிலேயும் எல்லா திசைகளையும் நோக்கி கம்பீரமாக காட்சியளிக்கின்றார். இதோ சன்னதியில் மூலமூர்த்தியாக ராமபக்த ஹனுமானின் ரம்யமான சேவை, சாந்தமான திருமுகம், மலர்ந்த நேத்திரம், திருவாயில் சிந்தூர காப்பு சாற்றி திருமன்காப்புடன் தரிசித்துக் கொள்ளுகின்றோம். இரு கரங்கள் குவித்து ராமபக்த ஹனுமானாக தரிசனம் அளிக்கக்கூடிய அவரை அந்தர அமரர் வாழ்த்தும் ஆதியாய் நின்ற ஜோதி சுந்தர ஆஞ்சநேயா சூரசம்கார தீரா உந்தன்னை தரிசிக்க உனது அருளை தருவாயே என பக்தியுடன் வேண்டி சேவித்துக் கொள்ளுகின்ற ஆஞ்சநேயன் சிகப்பு பட்டுடுத்தி உயர்ந்த பீடத்திலே தன்னுடைய திருவடி தரிசனத்தையும் அளிக்க அந்த திருவடிக்கு அருகிலேயே வாலானது நீண்டு அதுவும் திருவடியை சரணாகதி செய்யக்கூடிய அற்புதமான காட்சியை தரிசித்த நாம் இதே ஆஞ்சநேயர் திருக்கோயிலுக்குள்ளே இதே ராமபக்த ஹனுமானாக உற்சவ மூர்த்தியாகவும் நமக்கு தரிசனத்தை அளிக்கின்றார். அதே போன்று அழகான ஒரு கிரீடம், இயற்கையாகவே விக்கிரகத்தில் உற்சவமூர்த்திக்காக அமைந்திருக்கக்கூடிய திருவாபரணங்கள் பளிச்சிட புது பொலிவுடன் இவர் திகழ்கின்றார். சரணம் சரணம் ஹனுமந்தா, தந்தருள்வாய்வரம் ஹனுமந்தா என்று கண்களை திறந்து கொண்டு திருவடியிலிருந்து திருமுடி வரை தரிசனம் அளிக்கக்கூடிய ஆஞ்சநேயனை தரிசித்த நாம் கோயிலை வலம் வர துவங்கும் முன் இங்கு பல ரூபங்களிலே அமைந்திருக்கக்கூடிய சுதை சிற்பங்களுடைய அழகை நாம் தரிசிக்கின்றோம். ஆம், இந்த திருக்கோயிலிலே பிராகாரத்தை சுற்றிலும் சுவர் மேலே பலவிதமான ரூபங்களிலே சித்திரங்கள். இதோ முதலிலே புரட்டாசி மாதத்தில் பலரும் பக்தியுடன் தரிசிக்கும் ஸ்ரீனிவாசன் செடியாய வல்வினைகளை அடியாருக்கு தீர்த்து திருவேங்கடவனாக காட்சி அளிக்கின்றார். அவருக்கு அருகிலேயே காரே கருணை ராமானுஜருடைய சேவை,
அவருக்கு அருகில் நின்ற திருக்கோலத்தில் கையில் தாமரை பூவுடன் மகாலட்சுமி, அங்கு அவளுக்கு அருகில் மகாவிஷ்ணு சங்கு சக்கரம் அபயகடி ஹஸ்தத்துடன் திவ்ய தம்பதிகளாக காட்சி அளிக்கின்றனர். இதோ ஐந்து தலை ஆதிசேஷன் கீழ் மகாவிஷ்ணு அபய முத்திரையுடனும் மகாலட்சுமியானவள் திருவடி கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கவும் அற்புதமான தரிசனம். அது மட்டுமா, வேணுகோபாலன் புல்லாங்குழலுடன் அவருக்கு அருகிலே ஸ்ரீ நரசிம்மமூர்த்தியானவர் அந்தியம்போதில் அரியுருவாகி இரஞ்சனை மடியிலே கிடத்தி அழிக்கக்கூடிய நரசிம்மனுடைய திருக்கோலம், அவருக்கு அருகில் கெய்குவித்து பிரகலாதனானவன் நமக்கு காட்சி அளிக்க பிரகலாத வரதனாக ஸ்ரீ நரசிம்மனையும் பல சுதை சிற்பங்களையும் நாம் தரிசித்து அதே பாவத்திலே நாராயணீயத்தின் 86வது தசகத்தின் முதல் ஸ்லோகத்தை பட்டத்ரி துவங்கக்கூடிய பரிணாமத்தை கேட்க துவங்கிவிட்டோம். சால்வா பைஷ்மி விவாகே யதுபல விஜித சந்திரசூட்டாத் விமானோ விர்தல் சௌபம் சமாயி த்வய் வசதி குரும் ஸ்தொத்புரிம் அப்யபங்க்ஷீத் பிரத்யம் நஸ்தமோ நிருந்தல் நிகில யதுபடைகி நூறு தசகமான நாராயணீயத்தில் 85 தசகங்கள் பூர்த்தியாகி 86வது தசகத்தினுடைய முதல் ஸ்லோகத்தை பட்டத்திரி துவங்கிட்டார். கண்ணன் தான் துரியோதனன் கோபத்தோட கிளம்பி செல்வதற்கு ஒரு காரணமாகவும் இருந்துட்டும், அவன் கிளம்பி போன உடனே தானும் துவாரகைக்கு தர்மபுத்திரத்துல உத்தரவு வாங்கிட்டு கிளம்புறாராம். அப்படி கிளம்பும் போது யுதிஷ்டரரை ஜாகிரதப்படுத்திட்டு கிளம்புறாருன்னு பட்டத்ரி சொல்றார். குருவாயிரப்பா, யுதிஷ்டரருக்கு என்ன சொன்னேன், ஜாகிரதையா இருந்துக்கணும், துரியோதனன் போன விதத்தை பார்த்தா எனக்கு தெரியல, அது மாத்திரம் இல்லாம ஒரு மனுஷியனுக்கு பணம் புகழ் ஐஸ்வர்யங்கள் வளர 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 அவனுக்கு சௌகரியங்கள் வளர்றதுன்னு நம்ம நினைச்சக்கூடாது, கஷ்டங்கள் தான் வளரும். இது மூன்றும் வளர ஒரு மனுஷியனுக்கு விரோதிகள் அதிகமாயிடுவா. அதனால தர்மபுத்திரா, விரோதி நான் சொல்றது வெளியிலேந்து வரக்கூடிய விரோதியே இல்லை, பணம் புகழ் ஐஸ்வர்யம் அதிகமாச்சுன்னா நமக்கு உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவர்களோ உறவினர்களோ அல்லது மிகவும் வேண்டியவர்களோ நமக்கு விரோதிகளாக மாறி பொறாமையினால நமக்கு ஆபத்தை உண்டாக்குவா. அதனால நீ ஜாகிரதையா இருந்துக்கோ, நான் கிளம்புறேன்னு கிருஷ்ணன் கிளம்பினாரா. தர்மபுத்திரர் சொன்னார், இந்த வார்த்தையெல்லாம் எனக்கு எதுக்கு, எனக்கு எத்தனை ஆபத்து வந்தாலும் நான் என்ன பண்ண முடியும், தனியா உன்னை பிரார்த்தனை பண்ண போறேன், பயநாசனகான்னு நீதான் எங்களுடைய பயத்தை போக்குபவனாக இருப்பேன்னு சொல்லி கண்ணனுக்கு விடையளிக்க, குருவாயூரப்பனான தாங்களும் துவாரகையை நோக்கி அங்கேருந்து கிளம்பி வந்துருக்கேள், அதுக்குள்ள துவாரகையில ஒரு பெரிய விபரீதம் நடந்ததாமேன்ற ஒரு பரிணாமத்தில் இந்த ஸ்லோகத்தை பட்டத்திரி தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் இப்போது பெரிய குழப்பலூரிலே நாம் தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய கரதூஷ்ண பெருமாள் திருக்கோயிலில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய சுதர்சன மூர்த்தியை மூலவராகவும் உற்சவராகவும் தரிசித்து பலன் பெறலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயணா ஸ்ரீமன் நாராயண.